உத்தரவி இன்றி உள்ளே வா, நீ வந்த நேரத்தில் நான் இல்லை என்ன நொடி அன்பே என் ஜீவன் வெறுங்கு போனது பாரடி உன்னில் உன்னை கண்ட நிமிஷத்தில் உறைந்து நின்றேன் மறுபடி ஒரு முறை பிறந்து வந்தேன் உன்னை கண்ட நிமிஷத்தில் உறைந்து நின்றேன் மறுபடி ஒரு முறை பிறந்து வந்தேன் என் சுவாச காற்றில் எல்லாம் உன் ஞாபகம் உன் ஞாபகம் முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே என்னை மறந்து எந்த நிழல் போகுதே என்னில் இன்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை என்னில் இன்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை எங்கே இந்த இதயம் அன்பே வந்து சேர்ந்ததா. குட் மார்னிங். காலை 7 மணிலேருந்து விலாக் எடுக்கிறேன். நல்ல காத்தோட்டமாக இருக்குது. நேற்று வரைக்கும் நல்ல மழை பெஞ்சுது, இப்போ வந்து நல்ல காற்றாக இருக்குது. இது வந்து அரச மரம். அரச மரத்து காற்று காலையில் எவ்வளோ நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த பக்கம் வேப்பம் நிற்கிது. ரெண்டு காற்றுமே நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது மார்னிங்கில். இது வந்து மருதாணி மரம். இந்த மரத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியான பறவைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி மயில் கூட சில நேரங்களில் வரும். காலில் எழும்பி நம்மளை ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற வேலை வந்து டீ போடுறது தான். டீ இல்லாமல் அந்த நாள் வந்து தொடங்கின மாதிரியே ஒரு ஃபீல் ஆகாது. டீ குடித்தாதான் ஃப்ரெஷ்அப் ஆன மாதிரியே ஒரு ஃபீலு, நமக்கு வந்து அந்த தூக்கமே போகிற மாதிரி ஒரு ஃபீலு. எத்தனை பேருக்கு இதே மாதிரி இருக்குது? காலில் எழுந்தால் கட்டாயம் டீ வேணுன்றவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஒரு அட்டண்டன்ஸ் போடுங்க. காலையிலேயே சீனரி எல்லாம் பார்த்துட்டு டீ குடிக்கிற சுகமே தனிங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு தோசையும் சட்னியும். நல்ல மொறு மொறுன்னு தோசை ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். தயிர் உர விட்டு வைக்கலான்னு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பீங்கான்லேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் காலில் காய்ச்சினா பால் இருக்குல்ல, அதில் வந்து 1¼ கப் பால் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நல்ல புளித்த தயிர்னால் 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். இது லேசாக புளிப்பாக தான் இருக்குது, அதனால் நான் வந்து உர விடுறதுக்காக 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். பால் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போது நம்ம ஊற்றினோன்னா மதியத்துக்கு சீக்கிரம் ரெடி ஆயிரும். எப்போவுமே சரிங்க, நம்ம ஒரு செட் காலில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா மேடையும் அடுப்பு மேலேயும் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே அந்த பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிடலாம். சமைக்கிறது பாத்திரம் கழுவுறதெல்லாம் ரொம்ப ஒரு நாளில் 3-4 தடவை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன டிப் என்னென்னா, ஒன்றில் ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி யாருக்கிட்டையாவது பேசணும்னா அந்த டைமை யூஸ் பண்ணி பேசிக்கிட்டே பாத்திரம் கழுவுங்க. இல்லை அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டு கேட்டுகிட்டே பண்ணால் நமக்கு வேலை போகிறதே தெரியாது, ஈஸியாக முடிஞ்சிடும். இட்லி தோசை மாவுக்கு ஊற வைக்கணும். நான் 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து போடுவேன், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுப்பேன். இட்லி தோசை மாவு வந்து எப்போவுமே நல்லா பக்குவமாக அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் சொதப்புனா இல்லை அளவு மாறினா கூட ஒன்றில் இட்லி வராது இல்லைனா தோசை வராது. உளுந்தும் நான் அரிசி ஊற வைக்கும்போதே ஊற வச்சிருவேன். சிலர் வந்து அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஊற வைப்பாங்க, இல்லை 2 மணி நேரம் முன்னாடி ஊற வைப்பாங்க. இப்படி வச்சுக்கிட்டோன்னா நல்லா உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும். கரெக்டாக 1-5 மணி நேரம் இதை ஊற விட்டுருவேன்.
எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி தலையில் வந்து நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், தலையில் வந்து பிளட் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. எண்ணெய் ஹீட் பண்ணும்போது டைரெக்டாக ஹீட் பண்ணாமல் இந்த மாதிரி கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி பவுலில் ஆயில் வச்சு நம்ம ஹீட் பண்ணோன்னா அது நல்லது நார்மலாக ஹீட் பண்ணுறத விட. இதுக்கு பேர் டபுள் ஹீட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. பொதுவாக டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து லேடிஸ்க்கும் சாட்டர்டே வந்து ஜென்ஸுக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க. எண்ணெய் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுல இல்லைங்க பெனிஃபிட்டு. நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணி நல்லா வந்து ரூட்க்கு மசாஜ் கொடுக்குறோம் இல்லையா, அதில் தான் இருக்குது. நானுமே இப்படி ட்ரை பண்ணதுக்கப்புறம் நிறைய ஹேர் ஃபால் வந்து கம்மி ஆயிருக்கு எனக்கு. கிண்ணத்தோடு எடுத்து அப்படியே தலையில் வச்சிடக்கூடாது, ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா டிப் பண்ணி அப்படியே மசாஜ் பண்ணணும். ஹாஃப் அன் அவர் இருந்துட்டு குளிக்கலாம். அதுக்கு முன்னாடி பருப்பு வேக வச்சுட்டு காயும் வெட்டி வச்சிடலாம். காய வச்சுருந்த பாத்திரங்கள்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து சாம்பாருக்கு காய் வெட்டி வச்சிட்டேன். குளிக்கும்போது நம்ம இனி வந்து ஷாம்பு கண்டிஷனர் போடணும். ஷாம்பும் வந்து ரொம்ப மைல்டாகவே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நிறைய போடக்கூடாது, தண்ணியில் கரைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷ்னர் வந்து நம்மளோட ரூட்டில் படக்கூடாது, நம்ம வந்து மேல் பக்கத்தில் இருந்து அப்படியே நம்மளோட ஹேரோட எண்டு வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தலை தோட்டிட்டு அப்புறமா ஹேர் சீரம் யூஸ் பண்ணுங்கள். லேசான ஈரம் இருக்கும்போது யூஸ் பண்ணுங்கள். யூனிக்ஸ் ஹேர் ரிப்பேர் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த சீரத்தோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து ட்ரைனஸ் ஃபீல் ஆகாமல் நல்ல சில்கி அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும். பாருங்கள், நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பார்க்கவே நல்ல பளபளப்பாக, தொடுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹேர் ஸ்மூத்தனிங் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அது பண்ணுனா என்ன ஃபீல் கிடைக்குமோ அது ஒரு 2-3 ட்ராப் ஹேர் சீரம்லேயே நமக்கு கிடச்சிடும். ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமலும் பார்த்துக்கும். லஞ்ச் செய்ய ஆரம்பித்தாச்சு. தாளிச்சிட்டு காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், உப்பு போட்டு, பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம வந்து இதை வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பருப்பு ரெடியாக இருக்கும்ல, அதையும் இதில் கொட்டிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றணும். புளி வந்து முதலே ஊற்றிட்டோம் அப்படின்னா காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், லாஸ்ட்டில் ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே என்கிட்ட வந்து நான் தெரிஞ்சவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, நீ எப்படி ஷூட் பண்ணுற, ஃபோன் யார் பிடிச்சிட்ருக்க அப்படின்னு. இந்த ஃபோனை வந்து இந்த ஸ்டாண்டு தாங்க பிடிச்சிட்ருக்குது, ஆடாமல் அசையாமல் பிடிச்சிட்ருக்குதே எப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டாண்டு தான் பிடிச்சிட்ருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபோனை பிடிச்சிட்ருக்க தான் நினச்சிட்ருக்காங்க. சப்போஸ் சில நேரங்களில் அவங்கள ஏதாவது நான் இந்த ரெசிபி பண்ணி கொடுக்குறேனே சேனலுக்கு அப்படின்வாங்க, நானும் ஓகேன்றுவேன். அதே மாதிரி நான் டவுனாக இருக்கிற டைம்லேயும் அவங்க வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க. அந்த டைமில் அவங்க பண்ணுற ரெசிபிஸ் வரும், மற்றபடி வந்து அவங்க இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எடிட்டிங் எல்லாமே நான் தான். சம்டைம்ஸ் ஐடியா கொடுப்பாங்க, ஏதாவது காமெடி அந்த மாதிரி ஏதாவது இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஐடியா கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு ஐடியா கொடுப்பாங்க. ஆனால் எடிட்டிங் வந்து சுத்தமாக வராது அவங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலுக்காக நம்ம ஷூட் பண்ணது வந்து வாழைக்காய் துவரன். இது எங்கள் ஊர் ஸ்டைலில் உள்ளது. இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளோட குக்கிங் சேனலில் வந்து வீடியோ அப்லோட் ஆகிருக்கும், அதோட லிங்கே நான் இதில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. குக்கிங் போதே சைட் பை சைடில் பாத்திரமும் கழுவிட்டேன் சமைக்கவே, அதனால கடகடன் வேலையும் முடிஞ்சிருச்சு, மேடையும் க்ளீன் பண்ணியாச்சு, சமைச்ச சாப்பாடெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சாச்சு. அப்படியே துணியும் காய போட்டுடலாம். லஞ்சு முடிச்சுட்டு வீடு பெருக்கிடலாம், அதுக்கப்புறமா தான் நம்ம மாவு அரைக்க முடியும். Thank you.
ஈவினிங் மாவரைக்க தொடங்கியாச்சு. ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து உளுந்து ஊற வச்ச தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் மாவு அரைக்கிறதுக்கு. அப்போ தான் மாவு நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும் நமக்கு. அப்பப்போ லைட்டாக தண்ணி விட்டு கொடுக்கணும். வெண்ணெய் மாதிரி நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கணும். உளுந்து எடுத்ததுக்கப்புறமா அரிசி போட்டுட்டு நல்ல ரவா பதத்துக்கு அரைச்சி வாரிடலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இதுலேயே உளுந்தையும் கொட்டி உப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு கை வச்சு கலக்கிப்பேன். ஈவினிங் டீ கூட ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு நினச்சேன். அப்புறம் உள்ளி வடை ப்ரிப்பேர் பண்ணலான்னு வெங்காயம் வெட்டி அதில் வந்து கொஞ்சமாக கடலை மாவு, அரிசி மாவு, ஜீரகம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, சில்லி பவுடர் இவ்வளோ போட்டு நல்லா விரைய வச்சுருக்கிறேன். உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உள்ளி வடை ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆனதும் டீ குடிச்சிடலாம். சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.